Yes. Hi. Hello. Good morning. Good morning, everyone. Right. So, in the topic, respect. Mariyadai. Okay. Give respect, take respect. அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். நீ எந்த இடத்துல யாருக்கு மரியாதை கொடுக்குறியோ உன்னை மரியாதை தேடி வரும். அது எப்படி என்ன அப்படின்னு தான் இங்கே கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பெக்ட், கிவ் இட் டு கெட் இட். ஃபஸ்ட்டு கொடு, அப்போ தான் யூ வில் பி கெட்டிங் இட், ரைட்? ஓகே. ஸோ ரெஸ்பெக்ட் என்பது எல்லாருக்கும் மிக மிக முக்கியம். ஓகே. ஸோ வி ஆர் சென்சிபிள் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, ஆறறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நமக்கு எதற்கு ஆறறிவு இருக்குன்னா, அனலைஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும் செய்யணும். அடுத்துக்காக தான் நமக்கு சிக்ஸ் ஆறறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் அனிமல்ஸ்க்கு ஃபைவ், ஏன்னா அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. பட் அப்படிப்பட்ட அனிமல்ஸே ஆர் அனலைசிங் இட் அண்ட் டூயிங் தே ஒர்க் பர்ஃபெக்ட்லி. பேர்ட்ஸ் எல்லாம் ஓகே 6 மணி மேலே, அதெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. காலையில் 4 மணிலேருந்து அவங்க பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. தே நோ வாட் தே ஹாவ் டு டூ இட். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே மக்களுக்கு உள்ளோ இந்த ரெஸ்பெக்ட்ன்றது மிக 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 அவசியம். ஏன்னா யுவர் பார்ன் ஹியூமேன், புரியுது? அதனால தான் அவங்க வார்த்தையே கொடுத்துருக்காங்க. ஓகே, யுவர் பீயிங் ஹியூமன். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் மக்களுக்கு கொடுத்து ஆகணும். ஓகே, நீங்கள் எப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்களும் ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கண்ணா. ஒருத்தன் இந்த காலத்து பசங்க, ஓகே, இந்த டூ கே கிட்ஸ், ஐ டோன்ட் சி அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பார்க்கல, லிட்ரலி, புரியுதா? ஸோ எங்கள் காலத்தில் வி யூஸ் டு கிவ் ரெஸ்பெக்ட். யாராக இருந்தாலும் வாங்க போங்க, ஓகே, தேங்க்யூ, அந்த மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த காலத்தில் ஜஸ்ட் திமுறா எப்படி பார்க்குது, நீயா, நீயாடா, அப்படியாடா, இதெல்லாம் இப்போ தெரியாது. ஃப்யூச்சரில் உன் பையன் அல்லது உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புள் உங்களை அப்படி பேசும்போது எப்படி ஹார்ட் பிரேக் ஆகும்னு மட்டும் நீங்கள் பாருங்க. ஓகே, புரியுதா? ஃபைன். ஸோ டு ஹியர் அடுத்து நான் போக மாட்டேது. இருங்க 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 இருங்க, நான் மாற்ற மாறந்துட்டேன். ஸோ ரெஸ்பெக்ட் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மிக மிக அவசியம்ங்க, ரைட்? ஃபைன். ஸோ எல்லோரையும் மதியுங்கள், எல்லாரையும் மதிக்கணும், ஒருத்தரை விடாமல். ஈவன் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. ஒரு வயசானவங்க இருந்தாலும் மதிக்க கற்றுக்கோங்க, உங்கள் ஏஜ் லெவலில் இருந்தாலும் மதிக்க கற்றுக்கோங்க, உங்கள் ஜூனியர்ஸையும் மதிங்க. ஏன்னா அந்த இடத்துல திமிரே வரக்கூடாது நமக்கு. ஓகே, அது யாராக இருந்தாலும் சரி, கொடுக்க கொடுக்க அது திரும்ப கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ. ஓகே, இப்போ நான் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறேன். ஹவு வெல் யூ வில், நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க? ஏய், இந்த ஆளுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க தெரிலடா, இவன்ட்டெல்லாம் நம்ம என்ன பேச்சு, கரெக்டா? நீ வந்து நல்லா பழகி பாரு. நல்லா பழகிறதுனா என்னது, ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகணும்னா எல்லாரையுமே உனக்கு பிடிக்கும், உன்னை எல்லாரையுமே பிடிக்கும், அண்ட் உனக்கு அவ்வளோ மரியாதை செய்வாங்க, தெரியுமா? த மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் என்ன தெரியுமா, டீச்சர். அந்த டீச்சர் சரியா அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டானா, அந்த டீச்சரை அவங்க பேரண்ட் பார்க்கும் போது எவ்வளோ அருமையை தம்ம கவனிப்பாங்க. ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க, ஏன்னா சம்திங் த டீச்சிங் டு ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே, அப்போ எங்க ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க அல்லது ரெஸ்பெக்ட பழகுறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான்
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரெஸ்பெக்ட் தேடி வரும். ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்த்து கொடுக்காதீங்க, நீங்கள் தானாக இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க ரெஸ்பெக்டை, ஸோ அது திரும்ப கிடைக்கும். அதே போல் அவர்களுடைய உணர்வுகளும் மதிப்பு கொடுங்கள். ஓகேவா? ஸோ அவங்களோட உணர்வையும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த இடத்துல, ஹவு வெல் தே ஃபீலிங் இட், அதை பற்றி நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? ஃபைன். பி சென்சிட்டிவ் டு அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங். ஓகே, இப்போ வந்து எம்பத்தி சிம்பத்தின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. சிம்பத்தி அப்படின்னா சொச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுவேன். எம்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல இருந்து இந்த மாதிரி நினச்சி பார்க்கறது. நீ வந்து உன்னை உதவி செய்ய அதெல்லாம் எதுவுமே கேட்கல, சரியா? மக்கள் ஜஸ்ட் அவன் இடத்துல அவன் கஷ்டப்படுறானா இருந்து அவன் ஜஸ்ட் தோல் மட்டும் கொடுக்கணும். ஓகே, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். அது எப்படி இருக்கு? ஓகே, கஷ்டப்படுறானா ஒருத்தர் சிரிப்பான், ஓகே இன்னும் நீ கஷ்டப்படணும், அது அது எப்படி இருக்கு? புரியுதா? மியூட் மியூட் யுவர் செல்ஃப், மியூட் யுவர் செல்ஃப், எவ்ரி ஒன் மியூட் யுவர் செல்ஃப், தேர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ். Everyone meet yourself. Harish Kumar. Right, fine. Okay. So, அதனால நீங்க மக்களோட ஃபீலிங்ஸ் பத்தி புரிஞ்சுக்கோங்க, சரியா? So, sensitive-ஆ இருங்க. ஓகே, ஏன்னா இப்போ யார் ஒருத்தர் மக்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறாங்களோ ஹில் பி ரெஸ்பெக்டட், அண்ட் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அண்ட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கணும். பீயிங் அவேர் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களை பத்தி நீங்க ஒரு அவேர்னஸோட இருக்கணும். அவங்களோட அண்டர் அவங்களோட ஃபீலிங்ஸை யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மெயின்லி. புரியுதா? அண்ட் நோ தட் யுவர் ஆக்ஷன் அஃபெக்ட்ஸ் அதர்ஸ். ஸோ அதனால் உங்கள் ஆக்ஷன் வந்து மற்றவங்கள பாதிக்கும். அப்போ உங்கள் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. நல்லபடியாக இருந்தால் அது வில் ஃபீல் குட். ஓகே, ஏன் ஒரு மரியாதை கொடுக்குறதுனால குறைஞ்சா போயிட போகிறீங்க. மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அப்படி கொட்டி தீர்க்கப்படும். புரியுதா? அப்போது ஆல்வேஸ் ஹாவ் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி ஆல்சோ. ஓகேவா? ஸோ நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணுறியோ பண்ணலையோ அவன் இடத்துல இருந்து ஜஸ்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி ஓகே ஹாவ் அ ஃபீல், ஸோ தட் அவனுக்கு உன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் தனித்துவமாக வர ஆரம்பிக்கும். ஓகே, இட் இஸ் அ திங் தட் இஸ் வெரி வெரி நெசசரி ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகே, இது லைஃப் டைமில் யூஸ் பண்ணிக்கோ இந்த ப்ரெசன்டேஷன். ஓகே, ரைட். நீ வந்து ரெஸ்பெக்ட் இல்லைன்னா யூ வில் லூஸ் தி ஹார்ட். ஆமாம், இப்போது வந்து நீ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க. ஓகே, டு யுவர் ஃப்ரெண்ட், டு யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், டு யுவர் பாய் ஃப்ரெண்ட், டு யுவர் பேரண்ட், டு எனி ஒன். பேரண்ட் மட்டும் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அவங்க எப்போவுமே வந்து உங்களுக்காக தான் இருக்காங்க பேரண்ட்ஸ். குட் இட் ஐ எம் டெல்லிங், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. ஸோ வித்தவுட் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் இல்லை என்றால் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் லாஸ்ட். ஆமாங்க, சரியா? நீ ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணலையா அவனுக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, அப்படி அங்கே பிரேக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், நம்ம எல்லாரும் வெவ்வேறு மாதிரி இருப்போம். அண்ட் இஃப் சம் ஒன் காண்ட் வேல்யூ யுவர் டிஃப்ரென்சஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் வேல்யூஸ், உங்கள் வேல்யூஸு உங்கள் பிலீவ்ஸை ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணவில்லை என்றால் they don't deserve a front row seat in your life. Puridha? So neenga respect kudthal and receive um pannanum illaya illana nariya you will be losing many of them. Timurthanama pesuvanga or sila apram abadiya idella neenga epdi theriyum avan kuda thirumbi neenga pesuvingala unga koodave nariya per irupanga செம்ம திமுறா இருப்பாங்க. அவன் என்ன என்ன நிலைமைக்கு போறான்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. லைஃப்ல உன் கூடவே இருப்பான், நீ அவனை மாதிரி இருக்கணும்னு நினைக்காத. உன் கூடவே இருப்பான், அவன் என்ன திமிர்த்தனம் பண்றான்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாத்துக்கோ. அண்ட் யூ வில் சீ இஸ் பொசிஷன் வேர் ஹில் கோ. இன்னொருத்தவங்க கூட இருப்பான், அவன் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறான், எல்லாரோட ஃபீலிங்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்படி பண்றவன் எந்த நிலைமைக்கு போவான் நீ பாத்துக்கோ. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டாவது சொன்னாலேயே ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், ஓகே இஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு அவனை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மரியாதையினாலேயே நீ வேற லெவலுக்கு போக முடியும், நீ உயர்ந்த நிலைக்கு போக முடியும்.
எவன் ஒருத்த மதிப்பு அண்ட் மதிக்கலையோ அடுத்தவங்களை, அவன் கண்டிப்பா மேலேயும் போக மாட்டான், அடிச்சிருவாங்க அவனை. ஓகே, சொசைட்டிக்கு பிடிக்காது அவனை, சொசைட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது எவன் ஒருத்த ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ. ஏன்னா சொசைட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெஸ்பெக்ட் தான். மரியாதை, மரியாதை கொடு, மரியாதை எடு அப்படின்னு சொல்லுவான் சொசைட்டி. சொசைட்டி கிட்ட திமிரா இருந்தனா திமிர் அடக்கிடுவான். ஓகேவா? எ பர்சன்ஸ் எ பர்சன், நோ மேட்டர் ஹவு ஸ்மால். எல்லா ஹியூமன் பீயும் ஒரு பர்சன் தான். அப்போ சின்ன குழந்தையா இருந்தாலும் நீ அவனை மதிக்க கத்துக்கணும். ஓகேவா? ஒரு பாப்பா பாக்குறீங்க, கொஞ்சம் ஒரு 2-3 வயசு ஆகுது, சொல்லுங்கப்பா என்ன உங்களுக்கு வேணும், அது மாதிரி சும்மா நீங்க மதிக்க கத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த பாப்பாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைக்கு நீங்க ஆசையா பேசினா பிடிக்கும், கரெக்டா? இது ஹார்ஷா மூஞ்சி வச்சுக்கிட்டா பிடிக்குமா? ஓகே, ஸோ எவ்ரி திங் பிளேஸ் ஓவர் தேர். அப்போ ஒரு குழந்தைக்கே அப்படின்னா அப்ப பெரிய மனுஷங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் வெளியே நடிப்பாங்க, பட் இருந்தாலும் நீங்க நடிக்காம ஜஸ்ட் அவங்க ஃபீலிங்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜஸ்ட் கோ ஆன், அது போதும் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல். பட் இட் ஃபைன், அக்னாலேஜ் அதர்ஸ். இது நிறைய பேர் பண்றது இல்லைங்க. இப்போ சம்திங் ஏதாவது ஒருத்தவங்க ஓகே பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்கனால் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ யூ ஆர் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வார்த்தைகள் எல்லாம் தான் ஒரு உங்களுக்கு மேல ஒரு மரியாதையை உருவாக்கும். நிறைய பேர் இந்த தேங்க்யூ, ஓகே யூ ஆர் தி பெஸ்ட், அப்புறம் கங்க்ராட்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக், இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை குறைவு. யார் யூஸ் பண்ணலையோ இஸ் ஆன்லி நெகட்டிவ் பார்த்துன்னு அர்த்தம். அவன் வந்து அடுத்தவங்க தோக்கணும் தான் நினைப்பான், வின் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். அவன் மட்டும் தான் வின் பண்ணணும் நினைப்பான், அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் கூட பழகாது. எஸ், புரியுதா? ஓகே, அண்ட் நீ உனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அடுத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆல்வேஸ் என்கரேஜ் பண்ண அவங்கள, யூ ஆர் தி பெஸ்ட்ன்னு சொல்லு. ஓகே, அவனால லைட்டா தான் முடிஞ்சிருக்கும், பட் நீ அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ற இல்லையா, You are the best, best of luck. You can do it. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுறியா? அவனால் முடியலனாலும் அவன் ட்ரை பண்ணுவான், அப்போதான் அவன் வந்து ஒரு கலெக்டர் ஆக முடியும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். புரியுதா? இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆனவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் முடியாதுன்னு நினச்சவங்க தான். அவன் கூட இருந்த 1-2 பேர் சப்போர்ட் பண்ணதை தான் அவன் ஆயிருப்பான். லிட்ரலி ட்ரூ. அவன் யாரை மதிப்பானா, அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் மதிப்பாங்க. ஓகேவா? புரியுதா? அதனால இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுங்க ஆஃபன். இந்த தேங்க்யூ, யூ ஆர் தி பெஸ்ட், அண்ட் நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டீங்களா, சாரி கேட்டுரு. இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஓகே, ஆஸ் யூ ஆர் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன்னா நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் போய் ஹார்ஷாக கத்தக்கூடாது, கைண்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கைண்டாக பேசுனீங்கனாலும் அவனுக்குள்ளே ஒரு குற்றுணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சோம், இவர் வந்து நாம கிட்ட வந்து ஹார்ஷாக பேசலை, அடுத்த வாட்டி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் மேலே ஒரு தனி ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும், தெரியுமா? ஓகே, நீங்கள் அங்கே போயிட்டு ஏய் என்ன எந்த மிஸ்டேக் பண்ணி வச்சுக்கிற, அடுத்த வாட்டி நம்ம மூஞ்ச பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அப்படியா, பாரு அடுத்த என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் பாரு, உனக்கே தெரியாம பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமிர் ஏறிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால சொல்ற விதம் இருக்கு ஒன்று. ஓகே, ஸோ பி கைண்ட் டு எவ்ரி ஒன், எல்லாரு கூடவும் கைண்டா இரு. நீ ஒரு மிஸ்டேக் அட்ரஸ் பண்றியா, இருக்க சொல்றியா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன்னு பொறுமையா நிதானமா எடுத்து சொல்லு. ஓகே, டெஃபினெட்லி யூல் அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் உங்க மேல ஒரு தனி மரியாதை வர ஆரம்பிக்கும். ஸோ மரியாதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அண்ட் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உடஞ்சிடும். அதனால எப்பவுமே நீங்க நார்மலா இருங்க. ஓகே, அதை வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து அடுத்தவனுக்காக தான் நான் மரியாதையா இருக்கணும்லாம் கிடையாது, அதை ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கோ, உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கோ. இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது, புரியுதா? ஸோ ஒன் மோர் திங், நீங்க உங்க மேல தனியா ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டெசிஷன் எடுக்கும் போது எது கரெக்டுன்னு எடுக்கணும், எது உங்களுக்கு பிடிக்கும்னு எடுக்கக்கூடாது, புரியுதா? So make decision based on what's right, not who you like. ஏன்னா ஒரு சிலர் டெசிஷன் எடுப்பாங்க,
ஓகே. ஸோ ரேஷன் எடுக்கக்கூடிய தருணத்தில் வருவாங்க, அவங்க எடுக்கும்போது யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துருவாங்க. ஓகேவா, எது கரெக்டுன்னு எடுக்க மாட்டாங்க. ஜென்டில்மேன் அப்படின்னா அவன் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் டிசைட், நாட் யாருக்காக யார் பிடிக்குமோ அவங்களுக்காக டெசிஷன் எடுக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிக்கும். புரியுதா? ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் டஸ் திஸ் திங், ஸோ கரெக்ட் டெசிஷன் எடுப்பான். ஓகே, எது ரைட் டெசிஷன் எடுப்பான். ஹி வில் நாட் டேக் டெசிஷன் எது அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த டெசிஷன் எடுக்க மாட்டான். புரியுதா? ஃபைன். ஸோ நாட் அட்மிட்டிங் அ மிஸ்டேக் இஸ் அ பிக்கர் மிஸ்டேக். நீ தப்பு பண்ணியிருக்கியா, எல்லா மனுஷனா எல்லாரும் தப்பு பண்ணுவான், ஒருத்தவங்க கூட தப்பு பண்ணாதான் கிடையாது, தப்பு பண்ணாதான் கற்றுக்க முடியும். பட் அது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறவன் ரொம்ப பெரிய முட்டாள், அண்ட் கண்டிப்பாக ஹீல் பிக் லூசர் ஒன் டே. ஓகேவா? ஸோ நீ ஒரு மிஸ்டேக் பண்ணுறன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணாத தான் இருக்கிறது மிக 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 பெரிய மிஸ்டேக். ஓகே, ஸோ If you want to be respected or நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனால், நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அக்செப்ட். அக்செப்ட் பண்ணுறனால ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை, இல்லையா? ஏன்னா உன் மேலே தப்பு இருக்குதுன்னு தெரியும், தெரிஞ்சே நீ அக்செப்ட் பண்ணலன்னா அதை விட தப்பு எதுவுமே இல்லை. சரியா? ஸோ கைண்ட்னஸ், ஸோ மக்கள்கிடையே அந்த கைண்ட்னஸ் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் நம்ம கைண்ட்னஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஓகே, இட்ஸ் ஃப்ரீ டு கிவ் பட் ப்ரைஸ்லெஸ் டு ரிசீவ். புரியுதா? So kindness vandu it is free to give but priceless to receive. Neenga ellarkum kudukalaanga unga kindness, seriya? So unga mariyada neenga ellarkum kudukalam aana adu receive neenga vaangureenga paathinga, it's a priceless. Anda priceless to receive irukilla adu eppo kedaikona, when you giving it unga mela or abhiprayam ivarna ipdi daanda இவர்னா இந்த கேரக்டர்லாம் செம்மடா அப்படின்னு அந்த வார்த்தை வருது பார்த்தியா, இட் டேக்ஸ் டைம். எப்போ கிடைக்கும்னா நீங்கள் கொடுக்கும் போது தான் கிடைக்கும். அது எப்போ வரும்னா உங்களுக்கே தெரியாது. வில் கம் ஒன் ஆஃப் தே இன் யுவர் லைஃப். புரியுதா? ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் இந்த சில்ட்ரன்லாம் இருக்காங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து இந்த கைண்ட்னஸையும் ரெஸ்பெக்டையும் சொல்லி கொடுக்கணும். இந்த காலத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. ஓகே, ஸோ எல்லாரு கூடவும் நல்லபடியாக பழகு, அவங்க ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்களுக்கு போயிட்டு நீ ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி த சைல்டு பெருசாகும் போது ஹீ வில் லைக் இட். புரியுதா? அண்ட் ஹீ வில் லைக்டு பை அதர்ஸ். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஓகேவா? ஒரு ஹியூமன் பீயிங்னா அப்படி தான் இருக்கணும், ஒரு கைண்ட்னஸ் காமிக்கணும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் அவனை பிடிக்கணும். அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீ செய்யணும்னு இல்லை, நீ செய்கிறத அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங் ஹார்ஷாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அனிமல்ஸ் தான் ஹார்ஷாக இருக்கனால அனிமல்ஸ். நம்ம அனிமல்ஸா இல்லை இல்லையா, நமக்கு ஆறு அறிவு இருக்குது. பி கைண்ட் வித் எவ்ரி ஒன். ஓகே, அது கைண்டாக இருக்கிறனால உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னா கோ ஆன். ஏன் நீ வந்து நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓவராலாம் இருக்கக்கூடாது, சரியா? ஏன்னா எதிர்பார்க்கிறவங்க என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க மக்கள் கிட்ட? யாரும் உங்களுக்கு பிடிக்கும், நல்லா லவ்வபுளாக இருக்கணும், கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கணும், நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தானே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் அப்படி இருக்க மாட்டுறீங்க. புரியுதா? ஸோ நீங்களும் அப்படி இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஸோ மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது. புரியுதா? ஸோ உங்களோட ஆக்ஷன் தாங்க பேசும் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை. ஓகே, ஸோ அதுதான் இப்போது உங்களுக்கு எப்படி ஒருத்தவங்களை பிடிக்க ஆரம்பிக்குது, அவங்க செய்யக்கூடிய செயல் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா அவங்க மேலே ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி வர ஆரம்பிக்குது, அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல். ஓகேவா? ஸோ மரியாதை நீங்கள் பொறுத்தவரை ஓகே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதை வச்சு வராது. அவங்க செய்கிற சின்ன சின்ன செயல், அந்த சின்ன சின்ன செயல் நீங்களும் நல்லபடியாக செய்யுங்க. புரியுதா? காட் இட்? ஸோ அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த வீடியோ வாட்ஸ் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது. ஓகே, ஸோ டக் டக்குன்னு பார்த்துடலாம்.
லுக் அட் திஸ் பர்சன், அவர் என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்க. ஓகே ஆடியோ கேக்குதான்னு தம்ஸ் அப் அடிச்சிருங்க. இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நீங்களே பாருங்க. ஓகேจะไม่ได้อะไรเลยไม่ได้รวยขึ้นไม่ได้ออกทีวีไม่มีใครรู้จักไม่ได้มีชื่อเสียงที่มากขึ้นสิ่งที่เขาได้คือได้แค่ความรู้สึกได้เห็นความสุขได้เข้าใจได้ความรักในสิ่งที่เงินซื้อไม่ได้ได้โลกที่สวยงามกว่าเดิมในชีวิตคุณอะไรคือสิ่งที่คุณต้องการมากที่สุดไทยประกันชีวิต so வாழ்க்கையில் காசு பணம் எதுவும் இல்லைனாலும் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கனால் ஓகே. ஸோ அது லெவலே வேற. ஓகே I'm sorry. நான் உங்களை மாதிரி இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ஓ இப்போ திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப நாளாகவே இருக்கு. Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன புன்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. You're a good man. So are you. I know. You're a last word freak. You're getting it? So one way, Sivam. Right? So, epame kindness oda irunga life la. Okay?
ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வந்து சேரும். ஜஸ்ட் ஷோ கைண்ட்னஸ், அதை தவிர்த்து எதுவுமே மக்கள் எதிர்பார்க்கலை. ஸோ அந்த கைண்ட்னஸ் அதன் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் இன் தி சொசைட்டி, அண்ட் அதுதான் வந்து பீயிங் ஹியூமனுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த தருணத்தில் நிறைய பேர் வந்து பயங்கர ஹார்ஷாக எல்லாரும் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பி யூனிக். ஸோ ஹியூமன் பீயிங்க்கான ஒரு பொசிஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு வழிநடத்துங்க, அண்ட் யூ வில் பி ரெஸ்பெக்டட், யூ வில் பி கெட்டிங் ரெஸ்பெக்ட், அண்ட் யூ ஆல்சோ ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஸோ தட் அதர்ஸ் வில் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் யூ. ஓகே, ஸோ லெட் அஸ் ரைஸ் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் சொசைட்டி பை ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், ரைட்? ஃபைன். ஸோ நாளைக்கு வேற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.